ஐயப்பனுக்கு பூஜை போடுற கன்னி பூஜை போடுற இடத்துல பெண்களுக்கு தான் சாமி வருது. என்னடா இது, 10 நாள் 18 நாள் 20 நாள் 30 நாள் 48 நாள்னு விரதம் இருந்து காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சு செருப்பு போடாமல் நடந்து விபூதி மாலை பட்டை கிட்டன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாலை போட்டுட்டு இருக்கிற ஆண்களுக்கு சாமி வர மாட்டேங்குது. அப்போ ஒருவேளை ஐயப்பனுக்கு பெண்கள் வர்றதுல பிரச்சனை இல்லை போல. அப்போ கடவுள்களுக்கு பெரும்பாலும் பெண்களை தான் பிடிக்குது, பெண்களை தான் வரவேற்கிறாங்க. ஆனால் ஆண்களும் சங்கிகளும் பிஜேபி காரணங்களும் அரசியலுக்காக பெண்களை, பெண் என்ன முஸ்லீமா, பெண் என்ன கிறிஸ்துவரா, இல்லை வேறு மதத்தவரா, இல்லை வேறு நாட்டவரா, நீ சொல்கிற அதே இந்து மதம், சதா இந்து மதத்தை பூஜை பண்ணி விரதம் இருந்து வடை சுட்டு பாயாசம் செஞ்சு வாழையலை போட்டு சதா இந்து மதத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற சாணி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற பெண் நடைமுறையில் இருக்குது, எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புது புத்திசீலத கேள்வி எழுப்பாமல் ஃபாலோ பண்ணோம். உங்கள் அந்த மனசாட்சியை கேள்வி எழுப்புகிற, உங்கள் மனசாட்சியை உழுக்கிற வேலையைத்தான் நாம் செய்யணும். பெண் அந்த கோயிலுக்கு வர்றதுனால என்ன நடந்துக்கும், நீங்கள் இந்த சங்கிகிட்ட கேட்டிங்கன்னா, ஆ பெண்கள் வரக்கூடாது, பெண்கள் வந்தால் தீட்டு, ஆ ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி சிறு வயசு பையன், பெண்கள் வந்தால் ஐயப்பனோட விரதம் கலைஞ்சிரும், உன் கடவுளே பெண்ணை பார்த்து விரதம் கலைஞ்சிருவான்னா அப்புறம் அப்படி என்னடா கடவுள். 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு புலிக்கு பெண் வந்தாதான் மோப்பம் முடிச்சு பெண்ணை மட்டும்தான் அடிச்சு சாப்பிடுமா? எந்த விஷயத்துக்காவது முன்ன நின்று பிஜேபிக்கான சங்கி கும்பல், குடுமி கும்பல், பார்ப்பன கும்பல், தோல்ல அண்ணா கயிறு மாட்டின கும்பல் வந்து போராடி இருக்கானா? எதுக்கும் ஒரு மயிரும் பிடிங்கிருக்க மாட்டானுங்க எவனும். ஆதிக்கம்தான் இவனுங்களோட எண்ணமே தவிர கோவிலோ கடவுளோ கிடையாது. புளியை பொறுத்த வரைக்கும் எறன்னா எற, யாரா இருந்தாலும் அது பசிக்கிற நேரத்துல இருந்து அடிச்சு சாப்பிடும். நீங்க பகவான் காப்பாத்திடுவார், ஏழுமலையான் காப்பாத்திடுவார்னு மேலே வந்தீங்கன்னா மேலே வந்தே சேர மாட்டீங்க அப்படின்னு கோயில் நிர்வாகத்துக்கும் தெரியும், போய் கம்பை வாங்கிட்டு போற அந்த பக்தர்களுக்கும் தெரியும். ஏ கூட்ட நெரிசல சிக்கனா ஆபத்தை சந்திக்கக்கூடிய குழந்தைகளை அலோவ் பண்ணிட்டீங்க. வயசானவர்களை தட்டுச்சு தடுமாறிச்சு விழுந்தா கை கால உடைஞ்சிரும், அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய 50 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களை அலோவ் பண்ணிட்டு உலிக்கிட்ட மாட்டினா கூட இந்த பெண்கள் தப்பிச்சிருவாங்க போல. ஆனா இந்த புறம்போக்குங்களை அடிச்சு விரட்ட முடியாது. ஒரே வருஷத்துல சபரிமலை சாமியோட மவுஸ் காணாம போயிடும், எவனுமே மாலை போட மாட்டான். உங்களால மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மதம் உங்களை அடிமையா வச்சுக்கிட்டு உங்களை தீட்டுன்னு சொல்லி காலடியில போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்களா அந்த மதத்தை தூக்கி மிதிக்காம உங்களுக்கு விடுதலை. தன்னன்னாதிர தன்னன்னாதிர சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, தன்னன்னாதிர தன்னன்னாதிர சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சாமி சரணோ சாமி சரணோ சாமி சரணோ ஐயப்பா, சாமி சரணோ சாமி சரணோ சாமி சரணோ ஐயப்பா. கார்த்திகை மாதம் வந்தாலே இந்த மாதிரி பாட்டை நம்ம, நீங்கள் கடவுள் பக்தராக இருக்கீங்களோ இல்லையோ, மாலை போடுறீங்களோ இல்லையோ, வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டே இருப்போம். யாராக இருந்தாலும் என்னடா அவன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஐயப்ப பாடெல்லாம் பாடுறானே, பிஜேபி கிட்ட ஏதாவது காசு வாங்கிட்டானா, இவ்வளோ நாள் பெரியார் பகுத்தறிவின் பேசிக்கிட்டு இருந்தா இப்போது ஐயப்ப பக்தனா மாறிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். நம்மோட கருப்பு சட்டை என்றைக்குமே பெரியாரியத்தை பேசுகிற கருப்பு சட்டையாக தான் இருக்கும். இப்போ எதுக்கு நம்ம இந்த பாடலை பாடணும் அப்படின்னா, இப்போ கார்த்திகை மாதம் முடிஞ்சது இல்லையா, நான் அந்த மாதிரி ஒரு கன்னி பூஜையில் கலந்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு, நானும் போய் பார்த்தேன் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கு. அப்படி நம்ம கன்னி பூஜையில் கலந்துட்டு இருக்கும்போது அங்கே கன்னி பூஜையில் பாடலெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பக்தியில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஐயப்பா சரணமப்பா 18 படியேறி வந்து அப்படின்னு எல்லா பாடல்களும் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சில சமயத்தில் நல்லா கோரஸாக நல்லா வைப் வர மாதிரி பாடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைமில் என்னாச்சு, அங்கே அவங்கவுங்க குடும்பத்திலேருந்து பெண்கள் வந்திருக்காங்க இல்லையா, அந்த பெண்களில் ஒரு 2-3 பேருக்கு வந்து சாமி வந்துருச்சு. நான் ஃபஸ்ட் டைம், அதாவது பூஜைக்கெல்லாம் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் எல்லாம் ஓகே, ஆனால் முத முறையாக ஐயப்பனுக்கு பூஜை போடுற இடத்துல கன்னி பூஜை போடுற இடத்துல பெண்களுக்கு சாமி வந்து நான் அப்போ தான் முத முறையாக பார்த்தேன். மற்ற இடங்களில் கோயில் திருவிழாக்களில் வரும், பம்பை அடிக்கும் போது வரும், அந்த மாதிரி உடுக்கு அடிக்கும் போது வரும், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஐயப்பனுக்கு பூஜை போடுற இடத்துல ஒரு பெண்களுக்கு சாமி வந்து நான் அப்போ தான் பார்க்குறேன். நிறைய இடத்துல நடந்திருக்கலாம், நான் பார்க்குறத சொல்கிறேன், அப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா ஐயப்பன் வந்து பெண்களை கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஐயப்பன் சொல்கிறாரா இல்லையோ, ஐயப்பன் பேரை சொல்லி சங்கி பயல்களாக சொல்கிறானுங்க, பெண்கள் வந்து 10 வயசுக்கு கீழே இருந்தால் கோயிலுக்கு வரலாம், இல்லை 50 வயசுக்கு மேலே இருந்தால் கோயிலுக்கு வரலாம், இடைப்பட்ட வயதில் இருக்கிற பெண்கள் வந்து கோயிலுக்கு வரக்கூடாது, தரிசிக்கக்கூடாது அப்படின்றாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள வர வேணாம்னு சொல்லலை, கடவுளை நம்புகிற அனுதினமும் பூஜிக்கிற கடவுளையே மதத்தையே காப்பாற்றுற பெண்களை
ஐயப்பன் வரவேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு வரவேணான்றாங்க. ஆனால் ஐயப்பனுக்கு பூஜை போடுற, கன்னி பூஜை போடுற இடத்துல பெண்களுக்கு தான் சாமி வருது. என்னடா இது, 10 நாள், 18 நாள், 20 நாள், 30 நாள், 48 நாள்னு விரதம் இருந்து காலையில் எழுந்து குளித்து பச்சை தண்ணியில் குளித்து செருப்பு போடாமல் நடந்து விபூதி மாலை பட்டை கிட்டன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாலை போட்டுட்டு இருக்கிற ஆண்களுக்கு சாமி வர மாட்டேங்குது, பெண்களுக்கு சாமி வருதே. பெண்களே தீட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிற பெண்களுக்கு சாமி வருதே, நமக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ ஒருவேளை ஐயப்பனுக்கு பெண்கள் வர்றதுல பிரச்சனை இல்லை போல, இங்கே இருக்கிற சங்கி பயல்களுக்கு, அறியாமையில் இருக்கிற மக்களுக்கும் இல்லை அந்த ஆண்களுக்கும் தான் அதில் பெரும் பிரச்சனை இருக்குது. ஐயப்பனுக்கு சாமிகளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை போல். ஏன்னா நீங்கள் எங்கேயும் பாருங்கள், எந்த சாமியாக இருக்கட்டும், இயேசு ஆடுறதா இருக்கட்டும், இல்லை அம்மன் வந்து சாமி இறங்குறதா இருக்கட்டும், பெருமாள் கோயிலில் கூட சாமி வர்றதா இருக்கட்டும், பல இடங்களில் சாமின்னு இறங்குதுன்னா பெண்களுக்கு தான், 98%, 99% பெண்கள் தான் சாமி வந்தாடுவாங்க. ஏதோ 1% அந்த பதவியில் இருக்கிறவங்க, அந்த முறை செய்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான சிலர் மட்டும்தான் ஆண்கள் சாமி வந்து ஆடுவாங்க, மீதி யாரும் ஆண்கள் வந்து சாமி வந்து ஆடுறதில்லை. அப்போ பெரும்பாலும் பெண்கள் சாமி ஆடுறாங்க. அப்போ கடவுள்களுக்கு பெரும்பாலும் பெண்களை தான் பிடிக்குது, பெண்களை தான் வரவேற்கிறாங்க. ஆனால் ஆண்களும் சங்கிகளும் பிஜேபி காரணங்களும் அரசியலுக்காக பெண்களை பயன்படுத்தி பெண்கள் தீட்டு, பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனுங்க அரசியல் பண்ணுறானுங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. 2018க்கு முன்னாடி வரைக்கும் சபரிமலையில் பெண்கள் வரக்கூடாது, அதாவது 10 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து வர அனுமதி இல்லை அப்படின்னு சட்டமே இருந்துச்சு. 18க்கு அப்புறம் அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க. பிறப்பால் நம்ம யாருக்கும் எந்த உரிமையும் மறுக்கக்கூடாது, பெண்ணாக பிறந்துட்டதுனாலேயே அவங்களுக்கான உரிமையை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை ரத்து பண்ணி பெண்களும் போய் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு அனுமதி கொடுக்குது. அதை எதிர்த்து பொங்குறானுங்க சங்கி பசங்க. பெண் என்ன முஸ்லீமா, பெண் என்ன கிறிஸ்துவரா, இல்லை வேறு மதத்தவரா, இல்லை வேறு நாட்டவரா, நீ சொல்கிற அதே இந்து மதம், சதா இந்து மதத்தை பூஜை பண்ணி விரதம் இருந்து வடை சுட்டு பாயாசம் செஞ்சு வாழையலை போட்டு சதா இந்து மதத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற, சாணி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற பெண் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. அதை எதிர்த்து இந்து பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சங்கி கூட்டம், பிஜேபி கூட்டம் போராட்டம் பண்ணுது. போராட்டம் மட்டும் பண்ணல, மீறி வர பெண்களை வன்முறை மூலமாக கையாளுது. கல்லை விட்டு அடிக்கிறானுங்க, கட்டை எடுத்து அடிக்கிறானுங்க, அடித்து கீழே வீழ்த்தி கொன்னாலும் கொள்வோமே தவிர இந்து பெண்களை இந்து கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையில் இறங்குறானுங்க சங்கி பசங்க, பிஜேபி சங் பரிவார் கும்பல். நம்ம அறியாமையில் பொதுவாக நடைமுறையில் இருக்குது, எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பொது புத்தி சிலதை கேள்வி எழுப்பாமல் ஃபாலோ பண்ணும். உங்கள் அந்த மனசாட்சியை கேள்வி எழுப்புற, உங்கள் மனசாட்சியை உழுக்கிற வேலையை தான் நாம் செய்யணும் அப்படின்னு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெண் அந்த கோயிலுக்கு வர்றதுனால என்ன நடந்துடும் நீங்கள் இந்த சங்கிகிட்ட கேட்டிங்கன்னா, இல்லை பொது புத்தியில் இருக்கிற வெகுஜன ஆண்கள் கிட்ட கேட்டிங்கனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ பெண்கள் வரக்கூடாது, பெண்கள் வந்தால் தீட்டு அப்படின்னு வானுங்க. அந்த மீறி நம்ம தீட்டு இல்லை, கீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, வெங்காயம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவானுங்கன்னா, ஆ ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி, சிறு வயசு பையன், பெண்கள் வந்தால் ஐயப்பனோட விரதம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அட முட்டா பசங்களே, உன் கடவுளே பெண்ணை பார்த்து விரதம் கலைஞ்சிருவான்னா அப்படி என்னடா கடவுள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன். உங்கள் வர பக்தியோட மாலை போட்டுக்கிட்டு பெரும் பக்தியில் புடவை கட்டிக்கிட்டு வர பெண்ணை பார்த்து ஐயப்பன் பிரம்மச்சாரியான ஐயப்பன், சிறு வயசு பையனான ஐயப்பன் உன் விரதத்தை கலைச்சிருவான் அப்படின்னா அப்படி என்னடா கடவுள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா உடனே அடுத்த பாயிண்ட், இப்போ மாட்டுவான் பாரு, இப்போ மாட்டுவான் பாருன்னு அடுத்த கேள்வி வருவானுங்க. என்னென்னா பெண்கள் வந்து ரிசஸ் டைமில் அவங்க மலையேற முடியாது, இல்லை அந்த மாதிரி டைமில் அவங்க வந்துட்டாங்கன்னா புலியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிடும், அவங்கள புலி வந்து அவங்கள கடித்து சாப்பிட்றோம், அடித்து கொன்னுடும், மலைப்பாதது, அவங்களால ஏற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அடுத்த அஸ்தரத்தை வீசுவானுங்க. நாம் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் சொல்கிற லாஜிக்கே நான் வரேன். புலியோட ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும், அது அதனோட மோப்ப உணர்வு எவ்வளவா இருக்கும், இல்லை மனிதனோட மோப்ப சக்தியை விட ஒரு 20 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிஞ்சி போனால் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கிற வாசனை அதனால் நுகர முடியுமா, மோப்பம் முடிக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு புலிக்கு பெண் வந்தால் தான் மோப்பம் முடித்து பெண்ணை மட்டும்தான் அடித்து சாப்பிடுமா? அவ்வளோ பேர், 100 கணக்கான பேர், 1000 கணக்கான பேர் ஆண்கள் நடந்து போகிறத, ஒரு இறை நடைமாறுறத புலியால் கவனிக்க முடியாதா? ஒரு 200 மீட்டரில் இருக்கிற புலியால், 1 கிலோமீட்டர் இருக்கிற புலியால், உன்னிப்பாக பதுங்கியிருந்து அடித்து தாக்குற புலியால், ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அதனோட இறை நடமாடுறத உணர முடியாத அளவுக்கு தான் புலி இருக்குமா?
அதுக்கு பெண்கள் மட்டும்தான் ஸ்மெல் பண்ணி ஓடி வந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அடிச்சு எடுத்துட்டு போயிடுமா என்ன? என்னடா கதை விடுறீங்க? மத பிரச்சனை எங்க வந்தாலும் அங்க வந்து நிக்கிறவன் பார்த்தா அவன் பிஜேபிக்காரன் சங் பரிவார் கும்பல், சங்கி கும்பல் தான். அவனுக்கு மீது எந்த பிரச்சனை பத்தியும் கவலை இல்லை. நாட்டில் மழை வராம போட்டோம், காவேரி தண்ணி வராம போட்டோம், விவசாயம் நடக்காம போட்டோம், ஸ்டெர்லைட் வட்டோம், மீத்தேன் வட்டோம், ஈத்தேன் வட்டோம், எதுக்கு குரல் கொடுத்துருக்கானவனுங்க? எந்த விஷயத்துக்காவது முன்ன நின்று பிஜேபிக்கான சங்கி கும்பல், குடுமி கும்பல், பார்ப்பன கும்பல், தோல்ல அண்ணா கயிறு மாட்டின கும்பல் வந்து போராடி இருக்கானா? எதுக்கும் ஒரு மயிரும் புடிங்கிருக்க மாட்டானுங்க எவனும். ஆனா மதம் பிரச்சனை கோயில் அங்க ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன ஏதுனே தெரியாது, அவனுக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தமே இருக்காது, வந்துருவானுங்க. யார் அதிக கூட்டத்தை வச்சிருக்கிற ஒரு ஜாதியா இருக்காங்களோ அவங்க பக்கம் நின்றுகிட்டு கூட்டம் குறைவா இருக்கிற ஜாதியை எதிர்த்து நிப்பானுங்க. ரெண்டு பேரும் எதிர்த்து அடிச்சுக்கிட்டு யாருமே வேற்று மதத்தவரா இல்லை, ஒரே மதத்து இந்து மதம். இந்துக்களுக்குள்ளேயே மோத விட்டு சண்டை விட்டு வெட்டி சாவங்கடான்னு சொல்லுவானுங்க. ஆதிக்கம் தான் இவங்களோட எண்ணமே தவிர கோவிலோ கடவுளோ கிடையாது. என்ன லாஜிக்ல பார்த்தாலும் பெண்கள் வர்றதுனால சபரிமலையில எந்த புனிதமும் கெட்டு போயிட போறதில்ல, எந்த பிரச்சனையும் வந்துட போறதில்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு திருப்பதி எடுத்துங்க. திருப்பதியில எப்ப பாரு புலிகள் நடமாட்டம், கேமராவில சிக்கச்சு, புலியை பிடிக்க கூண்டு வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அதையும் மீறி சில குழந்தைகளை அடிச்சு சாப்பிடுறது, அதையும் மீறி சில ஆண்களை அடித்து சாப்பிடுது. அப்போது திருப்பதிக்கு பெண்களும் போகிறாங்க, பெண்களை மட்டும்தான் குறி வச்சு புலி தாக்குச்சா? குழந்தைகள் போகிறாங்க, சபரிமலைக்கும் குழந்தைகள் போகிறாங்க. ஐயோ, 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தை பாயுது, அதனால் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புலி டிஸ்க்ளைமர் போட்டு, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் கண்டிஷன் செக் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஏதாவது விதிமுறை கொடுத்துருக்கீங்க, அந்த விதிமுறையை படித்து பார்த்துட்டு குழந்தைன்னு விட்டுட்டு போயிடுமா? புலியை பொறுத்த வரைக்கும் எறன்னா எற, யாராக இருந்தாலும் அது பசிக்கிற நேரத்துலேருந்து அடித்து சாப்பிடும். புலியிலிருந்து தற்காத்து கொள்ள திருப்பதியிலே நடப்பாத வழியாக நடந்து போகிறவங்களுக்கு கையில் கம்பு கொடுத்து அனுப்புகிறான் பெருசாக, 5 அடிக்கு 6 அடிக்கு. ஏன்னா தவறி போய் புலி வந்துட்டான், உங்களை கம்பை வச்சு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு தற்காத்துக்குங்க. அவனால் கொடுக்க முடிஞ்ச ஆயுதம் அதுதான். நீங்கள் பகவான் காப்பாற்றிடுவார், ஏழுமலையான் காப்பாற்றிடுவார்னு மேலே வந்தீங்கன்னா மேலே வந்தே சேர மாட்டீங்க அப்படின்னு கோயில் நிர்வாகத்துக்கும் தெரியும், போய் கம்பை வாங்கிட்டு போகிற அந்த பக்தர்களுக்கும் தெரியும். திருப்பதியே இருந்தாலும் கம்பு கொடுத்து அனுப்புறது தான் பகுத்தறிவு. அதே போல தான் திருப்பதியில் சொல்கிற அளவுக்கு கூட சபரிமலையில் இங்கே புலி நடமாட்டம் இருந்துச்சு, இத்தனை புலியை கூண்டு வச்சு பிடிச்சோம், இங்கே உஷாராக போங்க, கையில் கம்பை பிடிச்சிட்டு போங்கன்னு அங்கே சொல்கிறது இல்லை. அந்தளவுக்கு திருப்பதி அளவுக்கு கூட மோசமான புலிகள் நடமாட்டம் அங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வர செய்திகளை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் காரணம் சொல்கிறோம், பெண் ரத்தவாடை கவுச்சி தீட்டு இதை வச்சு புலி பாஞ்சு வந்து பெண்ணை மட்டும் பிடிச்சி இழுத்து போயிடும் அப்படிங்கிறான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிற 10 10 வயசுக்கு உட்பட்ட பெண்ணும் 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்ணும் தான் அவங்க போகிறதா, அது ஆபத்தானது. 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யார் போகிறதும் அந்த மலை பயணம் ஆபத்தானது. நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போகிறதான ஆபத்தான பயணம்னு நீங்கள் தடை பண்ணியிருக்கணும். அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல், மலைப்பாதை, மிருகங்கள் நடமாடுற இடம், குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு தான் விழிப்புணர்வு பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் தடை செஞ்சுருக்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் வரணும்னு வேணா விதிமுறை போட்டிருக்கலாம். அதை செய்யலை நாம. மாற என்ன சொல்கிறோம், 10 வயசுக்கு மேலே உள்ள பெண்ணும் 50 வயசுக்கு கீழே உள்ள பெண்ணும் வரக்கூடாதுங்கிறோம். 10 வயசுக்கு மேலே உள்ள பெண்ணோ 50 வயசுக்கு கீழே உள்ள பெண்ணோ ஒரு எங்கான துடிப்பான அவங்கள அவங்களே தற்காத்துக்கக்கூடிய பெண். 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க டிபெண்ட், யாரையோ ஒருத்தரை சார்ந்து தான் அவங்க அந்த இடத்துல போக முடியும், வர முடியும், சார்ந்தே இருக்கணும், மற்றவங்க கண்காணிப்பிலே இருக்கணும். 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் வயதானவர்கள், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் வயதானவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களும் டிபெண்ட், அவங்களும் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து தான் முடியலப்பா உட்காருங்கப்பா புடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு வரணும். இப்படி யார் அங்கே போகக்கூடாதோ, யாருக்கு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணுமோ அவங்கள அலோவ் பண்ணிட்டீங்க. கண்காணிப்பிலே இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலில் சிக்கினா ஆபத்தை சந்திக்கக்கூடிய குழந்தைகளை அலோவ் பண்ணிட்டீங்க. வயசானவர்களை தட்டுச்சு தடுமாறிச்சு விழுந்தா கை கால உடைஞ்சிரும், அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய 50 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களை அலோவ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இவனுங்க சொல்கிற கட்டுக்கதை, இவனுங்க கட்டி விடுற கதை மாதிரி புலியே வந்தாலும் ஓடியோ தப்பிச்சோ ஒளிஞ்சோ எப்படியாவது ஒன்று, புளியை முறத்தாலே அடித்தாங்க அப்படின்லாம் கதை விடுறீங்களே, அந்த மாதிரி முறத்தை கொண்டு அடித்து புளியை விரட்டியோ தங்களை தாங்களே தற்காத்துக்கக்கூடிய
வயசுல இருக்கிற பெண்களை தீட்டுன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டான். தீட்டுன்னா என்னடா வெண்ணை காட்டு அப்படின்னா சட்ட ரீதியாக அதை சொல்ல முடியல அப்படின்றதுனால ஐயப்பன் கன்னிப்பையன்ட்டான். அதுக்கு நாம ஏதாவது டிஃபெண்ட் பண்ணா அடுத்து புலி வந்து அடிச்சிருவோன்றான். அதுக்கும் நாம பதில் சொன்னா இவனுங்க சுத்திக்கிட்டே வருவானுங்க, அது பிடிக்கவே விட மாட்டானுங்க. அதை மீறியும் கோர்ட்டு சொல்லிருச்சு சட்டத்தின் மூலமா பெண்கள் மேல போறாங்க அப்படின்னா இவனுங்க கும்பலா வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ணுவானுங்க. இப்போ பெண்கள் மேலே போயிட்டா நீ என்ன நடக்கும்ன்ற, புலி அடிச்சு கொண்டுடும்ன்ற. சரியா, உன் வாதத்தைப்படி பெண்கள் மேலே போனால் மலைப்பாதையில் புலி அடிச்சிரும் அப்படின்ற. சரி, அவங்க மேலே போக முயற்சி பண்ணும்போதே நீ தடுக்கிறதுக்காக வந்து நீ என்ன பண்ணுற, அவங்கள அடித்து கொல்ல பார்க்குற, கல் எடுத்து அடிக்கிற, கம்பெடுத்து அடிக்கிற, கையில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிற, பெண்ணுன்னு கூட பார்க்காம கருணையே இல்லாமல் மனுஷத்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிறானுங்க இந்த சங் பரிவார கும்பல். இப்போ புலிக்கிட்ட மாட்டினா கூட இந்த பெண்கள் தப்பிச்சிருவாங்க போல, புலியை கூட அடித்து விரட்டிடுவாங்க போல முறங்கொண்டு. ஆனால் இந்த புறம்போக்குங்களை அடித்து விரட்ட முடியாது போல, இவனுக்கு கிட்ட மாட்டினாதான் புழைக்கிறது கஷ்டம் போல. புலிங்கிற மிருகத்தை விட கொடூர கேவலமான மனித மிருகங்களாக இந்த சங் பரிவார கும்பல் வாழ்கிறானுங்க. அவனுங்க ஒரு பொது புத்தியை கிரியேட் பண்ணுறானுங்க, அதுக்குள்ளே நம்மளை நம்ம அறியாமையே பயணிக்க வைக்கிறானுங்க. நாம விழிச்சுக்கணும், ஒரு ஆண் இருக்கான்னா அவனுக்கு அம்மாவாவோ அக்காவாவோ தங்கச்சியாவோ மனைவியாவோ மகளாவோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உறவாக பெண் கனெக்டாக இருக்கவே செய்வா. பெண் இல்லாமல் யாரும் இல்லை. அப்படி தான் வீட்டிலே இருக்கிற ஒரு பெண்ணை சுற்றி இருக்கிற மொத்த சமூகமும் கேவலப்படுத்துது, நாம் அதை பார்த்துக்கிட்டு சாதாரணமாக கடந்து போகிறோம், நாமளும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னால் பொது புத்தியில் பொது வெளியில் சாதாரண எளிய மனிதன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான், ஆமாம்பா வரக்கூடாது, அது பசங்க போகிற இடம் அப்படின்பான். அவனும் என்ன சொல்கிறான், அவன் வீட்டில் இருக்கிற பெண்களை அவனே இழிவாக நினைக்கிறான், அடிமையாக நினைக்கிறான், பெண்களுக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். அவன் வீட்டில் இருக்கிற அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ அவன் பெண்ணோ இழிவானவள் அடிமையாக பிறந்தவள்னு அவன் நினைக்கிறான் இந்த சங் பரிவார்களோட அந்த திட்டமிட்ட அந்த பிரச்சாரத்தினால. எந்த ஐயப்பனுக்கு ஐயப்பன் சாமிக்கு மாலை போடுறவங்களாவது பெண் துணை இல்லாமல் உங்களால் போய் வந்துட முடியுமா, உங்களால் உங்கள் விரதத்தை கடைபிடிச்சிட முடியுமா நம்ம கேட்குறோம். மாலை போடுற 10 நாளோ 9 நாளோ 20 நாளோ 30 நாளோ 48 நாளோ நானே என்னை பார்த்துக்கிட்டு என் விரதத்தை நானே கடைப்பிடிச்சிக்கிட்டு என்னை சுற்றி சுத்தமாக நானே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிட்டு நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்துடுவேன்னா ஒரே வருஷத்தில் சபரிமலை சாமியோட மவுஸ் காணாமல் போயிடும், எவனுமே மாலை போட மாட்டான். பெண்கள் இல்லாமல் நீங்கள் எந்த சாமியை கும்பிட முடியும்? பெண்கள் இல்லாமல் மதமே இல்லை. மதத்தை இழுத்து பிடிச்சி தூக்கி பிடிச்சி கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது பெண்கள் தான். நீங்கள் எந்த ஒரு அமாவாசை கும்பிடு, ஒரு ஐயப்பனுக்கு மாலை போடு, சஷ்டிங்கிற தீபாவளிங்கிற எந்த இந்து மத பண்டிகையும் எடுத்துக்கோ, பெண்கள் பங்களிப்பு இல்லாமல் பண்டிகை இருக்குமா? வெறும் ஆண்கள் மட்டும்தான் மதத்துக்கான அத்தாரிட்டின்னா ஒரே ஒரு பண்டிகை ஒரு வருஷத்தை தாண்டி உயிரோடு இருக்காது. எல்லா பண்டிகையும் அவுடேட்டட் ஆகி பல ஆண்டுகள் மாறி ஆயிருக்கும். பெண்கள் மட்டும்தான் அதை தூக்கி பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கி பிடிச்சி கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற பெண்கள் தான் நீ அடிமை, நீ தீட்டு, நீ பொம்பளை, நீ வெளியே போ, நீ உள்ளே வரக்கூடாது, நீ கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலுக்கு வந்தாலும் வெளியே நில்லு, வெளியே வரவன் கருவறைக்குள்ளே வரக்கூடாது அப்படி நீ அத்தனை கட்டுப்பாடு. இந்த 3 நாள் வராத, அந்த 3 நாள் வராத, அப்படி இப்படி பெண்கள் உணரணும் இதை. உங்களை அடிமையாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சமைக்கிறீங்க, நீங்கள் வடை செய்கிறீங்க, பாயாசம் செய்கிறீங்க, இலை போடுறீங்க, படைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, தேங்காய் உடைக்கிறது ஆண் உடைச்சா தான் சாமியத்துக்கோன்றான். இப்படி உங்களால் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மதம் உங்களை அடிமையாக வச்சுக்கிட்டு உங்களை தீட்டுன்னு சொல்லி காலடியில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்களாக அந்த மதத்தை தூக்கி மிதிக்காமல் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது, நீங்கள் விடுதலை அடைய முடியாது. இந்த வீடியோவோட தொடர்ச்சி நம்ம இன்னும் பேச வேண்டியிருக்கு, இதுவே நேரம் அதிகமானதுனால இதை இன்னொரு பகுதியாக அடுத்த பார்ட் வீடியோவில். இங்கே ஐயப்பனுக்கு கிடைக்கிற மரியாதை, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு என்ன மரியாதை கிடைக்குது, ஐயப்ப மாலை போடுற ஆண்களுக்கு கிடைக்கிற மரியாதை, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு மாலை போடுற பெண்களுக்கும் அதுக்கு மாலை போடுற ஆண்களுக்கும் கிடைக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதியில் இதை இன்னொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம், இன்னொரு பார்ட்டாக. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுப்போம். நம்ம வீடியோக்களோட நோக்கம்
உங்கள் மனசாட்சியை கேள்வி எழுப்புறது தான், உங்கள் மனசாட்சியை பிடிச்சி உழுக்கிறது தானே. பொது புத்தியின் காரணமாக நம்ம அறியாமையே நாம் சில தவறுகளை செய்வோம். நம்ம அறியாமையே நம்ம மகள்கிட்ட, நம்ம தாய்கிட்ட, நம்ம அக்கா தங்கைக்கிட்டேயே நம்ம ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருப்போம். நம்ம குடும்பத்திலேயே நம்ம ஆதிக்கவாதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதை நம்ம உணராமையே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கான உங்கள் மனசாட்சியை பிடிச்சி உழுக்கிற ஒரு விஷயமாக தான் நம்மளோட வீடியோ கிளம்பியும். நம்மளோட வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோ பாருங்கள். எங்களுக்கு அது மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். தொடர்ந்து பயணிக்க, தொடர்ந்து பகுத்தறிவோடு பயணிப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.